தமிழர்கள் மூடர்களா முட்டாளர்களா இருக்கு. திராவிட இயக்கமே நீங்க இந்திய ஆரியத்துக்கு வாழ் பிடித்த முலாம்பூசிய இரண்டு பேரும் துரோகிகள். கருணாநிதியுடைய அத்தனை துரோகத்தையும் தூக்கி சுமக்கிற மிகப்பெரிய குற்றம் செய்தவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் தான். திமுக செய்கிற அத்தனை பழியையும் மக்கள் கோபம் திமுக மீது போய்விடக் கூடாது என்பதை தடுத்து அணை கட்டியவர் திருமாவளவன் தான். பெரிய அம்பேத்கர் சொல்வதை போல இந்த மக்களுக்கு கடைசியா ராமர் தான் கையில் இருப்பார். கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா வைத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் விடுதலை புலிக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. ஏங்கிறத சொல்றேன், வரலாறே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? விடுதலை புலி விடுதலை புலியில் எதுக்கு புலிக்கு வச்சா மனசுல இருந்த கடிச்சு போகணும். அதே சீமான் ஒரு அரசியல் தலைவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர். அதோடு மட்டுமல்ல, தமிழீழ தேசியத்திற்காக தன்னை ஒப்படைக்க தயார். பிரபாகரனை நாங்கள் தான் வீதிகள் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது என்கிற பெருமை. இப்படியெல்லாம் ஒரு அரசியல் அழுத்தத்தோடு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. இடையில இன்னைக்கு வந்து என்ஐஏ பிரச்சனை தொடங்கிடுச்சு. இந்த பார்வையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் 2009 ஈழத்தில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகுதான் அரசியலுக்கு வர்றாரு. அதற்கு முன்பு பல பேர் தடாவில் பொடாவில் கையில் காலில் லீடிங் செயின் போட்டு புலிகளுக்காக ஆயுதம் தயார் பண்ணி வெடிமருந்து தயார் பண்ணி வெடிகுண்டு தயார் பண்ணி ஆரிச்சாமி கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியெல்லாம் சிறையில் 2009 வரை 1983 ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக காராக்கரகத்தில் அடைபட்டு கிடந்தவன் நீ ஈழத்தை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு திரைப்பட இயக்குனராக 2009 சண்டை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது திரைப்பட தொழில் மாயாண்டி குடும்பத்தால் டப்பிங் பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஈழத்துக்கான அடையாளமாக இருக்கார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். நடராஜங்கிட்ட 20 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். மக்கள் சாகிற பொழுது ஜெயலலிதா சொன்ன வசனம், யுத்தம் நடந்தால் மக்கள் சாவை தான் செய்வான். யார் சொன்னது? ஜெயலலிதா. கடையில் தான் சொன்னா? இல்லை, இரண்டு பெரும் துரோகிகள். திராவிட இயக்கமே நீங்க இந்திய ஆரியத்துக்கு வாழ் பிடித்த முலாம்பூசிய இரண்டு பேரும் துரோகிகள். காங்கிரஸ் ஆட்சியை கருணாநிதி கவுத்திருந்தா இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி கவுந்து போயிருக்கோம், சண்டை நின்று இருக்கும். இதெல்லாம் செய்யாமல் இருந்த அத்தனை திராவிட இயக்கத்துக்கு எதிர்க்கக்கூடிய இளைஞன் தான் சீமாட்டம் வந்தான். இல்லை அண்ணன், திருமாவளவன் வேறு பார்வையில் அதை பார்க்குறேன். நான் சர்வதேச நாடுகள் 22 நாடுகள் சேர்ந்துதான் ஈழத்தை அழித்தது, ஈழத்திற்காக துரோகம் செய்தது. இந்தியா மட்டும் அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? குறிப்பாக காங்கிரஸ் மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இங்கே வந்து கலைஞர் கருணாநிதியை மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியுங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஒரு அவர் தான், அதாவது கருணாநிதியுடைய அத்தனை துரோகத்தையும் தூக்கி சுமக்கிற மிகப்பெரிய குற்றம் செய்தவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் தான். திமுக செய்கிற அத்தனை பழியையும் மக்கள் கோபம் திமுக மீது போய்விடக் கூடாது என்பதை தடுத்து அணை கட்டியவர் திருமாவளவன் தான். திருமாவளவனுடைய சிறுத்தைகள் 100க்கும் மேற்பட்டவன் உண்ட சடத்தில் அடைபட்டு கிடந்தான். யாரால? கருணாநிதி ஆட்சியால். நீங்க இந்த ஜனநாயகம் பண்ணியிருக்கிற கேலி கூத்து, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இதற்காக சமரசம் செய்து கொண்டு அவர்களோடு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு தேவையை ஒட்டி திருமாவளவன் இந்த அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறார். நீங்கள் 2009 சோனியா காந்தி தீவுத்திடலுக்கு வருகிறார். விமான நிலையத்திலிருந்து தீவுத்திடலுக்கு வருவதற்கு அச்சப்பட்டு நீங்கள் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினார். யார்? சோனியா காந்தி. இதுதான் தமிழ்நாட்டுடைய கொதி நிலை. 8 கோடி பேர் அங்கே மண்ணோடு மண்ணாக பங்கர்கள் ஒளிந்து கிடந்தவனெல்லாம் புல்டோஸ் ரோடு உயிரோடு புதைக்கப்பட்ட 1.5 லட்சம் பேர். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அன்றைய ஆட்சியாளர்கள் கருணாநிதியை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அத்துணை நீங்கள் மக்களுடைய கோபத்தை தன் மீது போத்தி கொண்டவர் திருமாவளவர். திருமாவளவர் உண்ணாவது இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடே கொதிநிலை. திருமாவளவர் உண்ணாவது இருக்கும்போது வைகோ உண்ணாவது இருந்திருக்கணும், போய் ராமதாஸ் போயிருந்து சேர்ந்துருக்கணும். இப்படி அத்தனை பேரும் போயிருந்தா
திமுக ஆட்சி கவுந்திருக்கும், திமுக ஆட்சி கவுந்ததுனால டெல்லியில் ஆட்சி கவுந்திருக்கும், இதெல்லாமே பல சதிகள் சூழ்ச்சிகள் மிகப்பெரிய திட்டமிட்ட சாணக்கியத்தனம் உள்ள நிறைய ஒளிஞ்சிருக்கு. இதையெல்லாம் பேசுவதனால் போன உயிர் திரும்பி வந்துடாது. ஆனால் தமிழர்கள் மூடர்களா முட்டாள்களா இருக்காங்க. இப்ப ஐயன் ரங்கநாதன் சொன்னாரு, அடுத்து பாரதிய ஜனதா தான் இந்த தேசத்தை போறது, நரேந்திர மோடி தான் பிரதமர் என்று சோசியம் பார்த்துட்டு வந்து சொல்றது மாதிரி சொல்றாரு. பல்ஸ் பார்த்து தான், பல்ஸ் பார்த்து சொல்றாரு. எல்லா பத்திரிகையுடைய கணிப்பும் அதுதான் உங்களுடைய பார்வை. இல்ல, எல்லா காவி பத்திரிகைகள் எல்லா காவி மயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்துமே மனித சிந்தனைகளை காவி மயமாக்கப்பட்டது. கல்விக் கொள்கையும் காவி மயமாக்கப்பட்டுவிட்டது. அப்போ இது பெரிய அம்பேத்கர் சொல்வதை போல, இந்த மக்களுக்கு கடைசியாக ராமர் தான் கையில் இருப்பார், இந்து தான் கையில் இருக்கும், விபூதி தான் பூசிக்கணும், பட்டை தான் அடிச்சுக்கணும், பிற்போக்குத்தனமாக பின்னாடி ஒரு 1000 வருஷம் பின்னாடி போயிடணும். பின்னாடி குருகுலம் இருக்கும், ஸ்டீல் சாதி படிக்கக்கூடாது, மேல் சாதி படிப்பான், கீழ் சாதி மழை அள்ளணும், கீழ் சாதி தெருவில் கூலி வேலை பார்க்கணும், உழைக்கிறவன் கீழ் சாதி, உழைக்காத மேல் சாதி, இதுதான் சனாதனம். செத்து போனால் நீங்கள் அனாதை போனமாக கீழ் சாதி தூக்கி தெருவில் போட்டுருவான், மேல் சாதிக்கு ஊரே திரண்டு கோயில் கட்டுவான், கும்பாபிஷேகம் பண்ணுவான், மேல் சாதி கோயிலுக்குள்ளே வரலாம், கீழ் சாதி ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கணும். இப்படி 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்து சனாதனம் மீண்டும் எப்படி வருது? பாம்பாக, நீங்கள் விஷமா விஷ பாம்பாக மாறும். நம்முடைய முன்னோர்கள் 1000 பேர் கச்சத்து போயிருக்கான், போராடி இருக்கான், அவர்களுடைய ஆன்மா இவர்களை பண்ணிக்காது. என்ன கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா வைத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் கிறிஸ்தவே மக்களை கடவுளை நம்பி அமரலையா? இஸ்லாமிய கடவுளை அல்லாஹ் நம்பி அமரலையா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், இந்து மதத்தை பேச்சுல கேக்குறேன். இப்ப அவர் ஒரு கிறிஸ்துவோ அவர் ஒரு முஸ்லீமாவோ இருந்தால் நீங்கள் கேட்பது சரியா? அவர் இந்து அல்ல. பௌத்தத்தை தருவிட்டீங்களா? இந்த தழுவலான இருக்க புத்தம் சரணம் சங்கம் கச்சாமி, புத்தர் அங்கே சாதியே கிடையாது, அங்கே சமத்துவம், எல்லாரும் புத்தர் கோயிலுக்கு சாயம் போடலாம். புத்தம் சிலோனில் இருக்கு, உலகம் கூட இருக்கு. இல்லைங்க, புத்தம் அது சிலோனில் மட்டும் இல்லை, சீனா ஜப்பான் வடகொரியா வடவியட்டாம் எல்லா இந்த எல்லா நாட்டிலும் புத்தம் மதம் இருக்கு. அதிகமான தழுவியவர்கள் சீனர்கள். சீன ஆமா, 140 கோடி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பௌத்தம் சிங்களத்தில் இருக்கிறது, அந்த சிங்களம் தான் தமிழர்களை அழித்தது. அரசியல் அரசியல் அப்படின்னு சொல்ல, இது மட்டும் அரசியல், இது மட்டும் அரசியல். அதாவது விடுதலை புலிகள் வந்து ஏன் சத்தம் தெரியுமா? அவன் பாவத்தை அனுபவிச்சான். ஏன்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுதலை புலிக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. ஏங்கிறத சொல்கிறேன், வரலாறே தெரியாமல் பேசிக்கிட்டியா? விடுதலை புலி விடுதலை புலிகள் எதுக்கு புலின்னு வச்சான்? மனதில் இருந்தால் கடிச்சுக்கணும், இந்திய ஆட்சியாளர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்துல அந்த அவருடைய மூதாதையர்கள் சபாநாயகம் இருந்து சிங்கள அரசாங்கத்தோட நீ அங்க தமிழ்ல போலாம் வெளியே அனுப்பு சொன்னது இவங்க. நீங்க வரலாறு படிச்சு பாருங்க, வரலாறு சாஸ்திரி சிறுமாவோ பண்டார நாயக்கா ஒப்பந்தம் யாரால போடப்பட்டது? இங்க வந்து லால்பூ சாஸ்திரி, அங்க சிறுமாவோ பண்டார நாயக்கா இல்ல. நீ வரலாறு, நீங்க தமிழர்கள் அரசியலே இல்லைங்க. தமிழ் அங்க 40 பேசல ஒரே ஒரே விஷயம் இல்ல, நாங்க ஒரே வரலாறு மட்டும் சொல்லுங்க.
நாற்பது வருஷம் ஆச்சு அகதியா வந்து நாய்க்குட்டையும் படிச்சு கிடக்குறாங்க. அவனுக்கு அரசியல் எங்க